எங்கடா போற? கொடைக்கானல் எஸ்டேட்டுக்கு சொந்த பிசினஸ் விஷயமா போற. லுக், இதெல்லாம் போய் எதுக்காக போறன்னு எனக்கு தெரியும். முதல்ல அது ஏன் சொந்த விஷயம்? டோன்ட் இன்டர்ஃபியர் ஓகே? உன் சொந்த விஷயத்துல எனக்கு பங்கு இருக்கு. நோ! ஹேய்! விடு மா, என்ன விடுறாங்கடா? அருண், டேய் அருண், நில்லு. டேய், என்ன விடுறா? இவர் பெரிய தியாகி. இவரோட காதலை எனக்காக விட்டு கொடுத்து நொந்து அலைவர். நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும் இல்ல? ஏண்டா, எனக்கு மட்டும் மனசாட்சி இல்ல? உன் காதலை தியாகம் பண்ணி தான் எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் நீ நினைச்சா அது தப்பு. தியாகம் பண்ணிட்டு போறேங்கிறியே, அவ நினைப்பு உன் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கை போறா? ஏன், ஒரு நிமிஷம் உன்னால வாழ முடியுமா? ஒரு நிமிஷம் கண்டிப்பா முடியாது. ஏன்னா காதலோட பாதிப்பு எவ்வளவு அழுத்தமானதுன்னு எனக்கும் தெரியும். எதை வேணா தியாகம் பண்ணலாம் காதலை தவிர, காதலை தியாகம் பண்றேன்னு சொல்றதெல்லாம் போய். காதல் தியாகம் பண்ண முடியாத ஒண்ணு. சாகுற வரைக்கும் நம்ம ரெண்டு பேர் மனசுலயும் அவன் நினைப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். இதான்டா ரியாலிட்டி. நம்ம ரெண்டு பேரும் ஒரே பொண்ணை சந்திச்சது உன்னோட தப்பும் இல்லை, என்னோட தப்பும் இல்லை, காலத்தோட தப்பு. நீ நீயா வேறு, நானா வேறுக்கேன். அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அவ உனக்கா எனக்கான சண்டை போறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நம்ம ரெண்டு பேர் காதலையும் அவகிட்ட சொல்லுவோம், முடிவு அவளை எடுக்கட்டும். உன் எதிர்காலத்தை பத்தி ஒரு முடிவுக்கு வந்துட்ட போல இருக்கு. எஸ் டாட், ஐ லைக் அருண். அப்படினா உனக்கு கார்த்திக் பிடிக்கலையா? இல்ல டாட், கார்த்திக் ஏற்கனவே வேறொரு பொண்ணு விரும்புறா. என் கவிதையின் பிறப்பிடம் வேறு யாரும் இல்லை, நீதான். இருண்டு கிடந்த என் வாழ்க்கையில் காதல் விளக்கேற்றியவளே, நம் நட்பு களங்கமாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் என் காதலை சொல்லாமல் களங்கம் செய்துவிட்டேன். நீ என் மடியில் விழுந்த பொழுதுதான் நான் காதல் மடியில் தவழ ஆரம்பித்தேன். உன் சந்திப்பு அந்த இயற்கை எனக்கு அளித்த வரப்பிரசாதம். Oh, my dear Valentine, I love you, I love you, I love you so much. Hi, Karthik. Hi, Divya. In இதய அறைக்குள் என்றோ வந்தவள் என் அறைக்கு இன்றுதான் வருகிறாள். ஏய், என்ன அப்படி பாக்குற? இல்ல, திடீர்னு எதிர்பார்க்கவே இல்ல. ப்ளீஸ் கம், வா, கம் இன். நைஸ் சிட்டி வியூ, வெரி பியூட்டிஃபுல். நான் கூட உன்ன பார்க்க வரலன்னு தான் நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என்ன விஷயம் சொல்லு. நீ என்னோட கெஸ்ட், அதனால நீ தான் முதல்ல சொல்லணும். என்னுடைய எதிர்கால கணவர் ஒரு நல்ல நண்பனா இருக்கணும்னு விரும்பினேன். எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ரெண்டு பேரு. நீ ஏற்கனவே வேற ஒரு பெண்ணை விரும்புற. அருண் கூட என்ன ரொம்ப நேசிக்கிறான். சோ நான் அருணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற கார்த்திக்? கார்த்திக், என்ன பேசாம இருக்க? உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா சொல்லு. உன் முடிவை நான் ரொம்ப மதிக்கிறேன். நோ நோ, ஹீஸ் தி ரைட் சாய்ஸ். அருண் ரொம்ப நல்ல பையன்.
Congrats, Divya. Thanks. Okay, see you, Karthik. Arun? Arun? Who's that? It's me, Divya. Divya? Hi, I'll just come, sit. Okay. என்ன பார்க்கிறேன்? நீயும் கார்த்திக்கும். Yes, we're friends. இத்தனை நாள் என்னோட வாழ்க்கையில் உனக்கு தெரியாம மறைச்ச ஒரே விஷயம் இதுதான். I'm sorry. ஏன் என்கிட்ட மறைச்சீங்க? நானும் கார்த்திக்கும் சந்திச்ச பிறகு பலமா வளர்ந்த எங்க நட்பு ஒரு காதல்னால பலகீனமாயிருச்சு. உனக்கு உண்மை தெரியுமோ இல்லையோ, இனிமேல எதையும் உன்கிட்ட மறைக்க விரும்பல. நான் எந்த பொண்ணை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேனோ அதே பொண்ணை தான் கார்த்திக்கும் விரும்புறான். நீ மட்டும் அந்த பஸ் பிடிச்சிட்ட, உன் காதல் சக்சஸ் தான். ஒரு கோயில்ல எத்தனை தெய்வம் வேணாலும் இருக்கலாம், ஆனா காதலுங்கிற கோட்டைக்குள்ள ரெண்டு அரசன் இருக்க முடியாது. இனிமே நீ சொல்ல போற முடிவுலதான் எதிர்காலமே இருக்கு. திவ்யா, 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 என்னம்மா எப்பவுமே பறவை போல சந்தோஷமா சுத்திட்டு வருவேன். ரெண்டு நாளா நானும் பாக்குறேன், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறேன். என்னாச்சு? வாட்ஸ் தி ப்ராப்ளம் லைக்? இல்லப்பா, பறந்துட்டு இருக்கிற இந்த பறவைக்கு வலது சிறக முக்கியமா இடது சிறக முக்கியமான்னு முடிவெடுக்க தெரியல. ஓ மை பேபி, அழகா